Hello viewers, I am Aitli. In 8th Maths Life Mathematics, example 4.18 in the video, question paranga. Find the difference in CEI and SI for 2 vishyam kuduthirukanga. Idla pathinga number of years, 2 years, 3 years. The difference between CI and SI pathinga, first year ku endha change me nadakkadu. So first year kekave matanga. Keta rendu rendu dhaan kepanga, 1 2 year, innum 3 year. Ena 2 year ku or formula irukku, 3 year ku or formula irukku. So keta indha rendu dhaan kepanga. சரி அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, டிஃப்ரென்ஸ் இந்த சிஐஎன்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து பி இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் டு த பவர் டூ, இது வந்து டூ இயர்ஸ்க்கு. அதுவே த்ரீ இயர்ஸ்க்குனா சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து பி இன்டூ ஆர் பை ஹண்ட்ரட் பவர் டூ ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் இயருக்கு நம்ம டூ த்ரீ இயர்ஸ்க்கு டூ இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா ஒன் இயருக்கு தனியாக பண்ணணும். எப்படின்னா த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட், இதுதான் ஃபார்முலா. த்ரீ இயர்ஸ்க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் பவர் டூ கம்பல்சரி, டூ இயர்ஸ்க்கு தனியாக பார்க்கணும். தேர்ட் இயருக்கு தனியாக த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட்னு வரும். ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான் இருக்குது. ஸோ இது கேட்டால் இந்த ரெண்டு தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் ஃபார்முலா பிகாஸ் ஆஃப் டூ இயர்ஸ் இருக்கிறதுனால, அது சிஐ மைனஸ் எஸ்ஐ நம்ம ஏற்கனவே ஃபார்முலா எழுதினால டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பீக்கு பதில் 5000, ஸோ 5000 ஆர் வந்து 4 பை ஹண்ட்ரட் பவர் டூனா ரெண்டு வாட்டி எழுதணும். இவ்வளோ பாருங்கள், ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைவ் டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஒன்ஸ் ஆ ஃபைவ் ஜீரோ, ஃபைவ் டூஸ் ஆ டென் ஜீரோ. இப்போ ஃபோரில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபோர் ஒன்ஸ் ஆ ஃபோர், ஃபோர் ஃபைவ்ஸ் ஆ டுவெண்ட்டி. மறுபடியும் இது ஃபைவ் டேபிள்ஸில் போகும், கேன்சல் பண்ணிக்கிறேன். ஃபைவ் டூஸ் ஆ டென், இப்போ இருக்கிறது 2 இன்டு 4 தான் பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ். ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ். சிஐ வந்து 8 ருபீஸ், எஸ்ஐயை விட ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சப் டிவிஷன் அதே தான் ஃபார்முலா, ஏற்கனவே எழுதிருந்தாலும் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். பி இங்க பிரின்சிபல் வந்து இங்கே 8000 கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, ஸோ 5 பை ஹண்ட்ரட் பவர் டூனால் ரெண்டு வாட்டி எழுதிக்கோங்க. இன்டூ த்ரீ ப்ளஸ் மறுபடியும் ஃபைவ் பை ஹண்ட்ரட், இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைவ் ஒன்ஸ் ஆ ஃபைவ், ஃபைவ் டூஸ் ஆ டென், ஸோ டுவெண்ட்டி. இங்கேயும் ஒன் பை டுவெண்ட்டி வரும். இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கேன்சல் இது கேன்சல் பண்ணிட்டு கூட எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இதோடலாம் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நான் முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 8000 இருக்குது பை இந்த ஒன் ஒன்னை விட்டுருங்க, 20 இன்டூ 20 இருக்குது இன்டூ, இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 20 இன்டூ த்ரீ பை ஒன்னு தான் எல்சிஎம் எடுக்கிறதுன்றது, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது 3 இன்டூ 20 வந்து 60, 60 ப்ளஸ் 1 61 ஆகிடும். ஸோ 61 பை 20. இங்கே 3 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க, மேலேயும் 3 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸில் போகுமா, 2 4 சார் 8, மறுபடியும் 2 ஒன்ஸ் ஆர் 2, 2 4 ரூஸ் ஆர் 4, மறுபடியும் ஒரு டூ ஒரு டூ இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 61 மட்டும்தான் இருக்குது. அப்போது 61 ருபீஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் த்ரீ இயர்ஸ்க்கு இந்த சம்முக்கு எப்படி வருதுன்னா 61 ருபீஸ் வருது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.